हेलो फ्रेंड्स, वेलकम टू अक्षय किचन। इनके नम्बर पाकपो डिश् वो सोया चंक वो ग्रेवी मिल मेकर वे नम्बर करी एपी पड़े पाकल इत व चपाती की इले पूरी की वेईटी रईसा रोमे आप्टा रोम नल वीडियो को मेरे इन अक्षय किचन चेनल सब्सक्राइब कंपा सब्सक्राइब पकड़ बेल मरकाम क्लिक पड़िड़ें अब ना पड़े एल वीडियो रेगुला नोटिफिकेशन वो इतना नम्बर सोया चंक करी एपी पड़े पाकल वाँ वीडियो इतना वो पात्र और पाई अल्प के तीर एड़े और इरूर ग्राम अल्प के मीन मेकर सोया चंक ना चिन्हें चिन्हना उपड़ रोम ईसिया इरूर ग्राम अल्पको इत व ना वाश् पड़े नम्बर इत वाटर नम्बर पाई अल्प के तीर एड़े अट्ठे सूमा और पिंच अल्प के साल वो ना कुछ ना कुछ बॉल आगे वरण इतमी ना बॉल आई वर्दमा अना वो वंद्रमा अड़प ऑफ पड़े वो नम्बर स्ट्रेनर ओट पात्र नम्बर तनिया विकटी एंडी विकटिंग तं विकटदमा इनमूं तीर मील मेकर तनी उरी अंत तेज ना पुिंजी नम्बर वह तनिया वचिक्ल नम्बर तनियोड पड़े टेस्ट उप कारम इंमारी ना स्वीट पड़ी ए वाटर स्वीट पड़ीनक तनिया वे बउल मिली मेको अद्क नमक उपटको उपो आलरे नमक स्वीट आउट पड़े पोल उप इतान उपटको और कारपड़ी और अर स्पून अल्वक कारपड़ी मिक्स पड़क मना नम्बर वो मूणु टेबल स्पून अल्वक तयिर ना तक तयिर और रेडल मूणु स्पून अल्वक नम्बर सेतुकल से ना मिक्स पड़ी विटको இந்த தயிரும் அந்த காரப்பொடி உப்பு இந்த சோயா சங் எல்லாம் பைண்ட் ஆகி ஒண்ணா சேர்ந்துட்டிருக்கணும் இந்த மாதிரி சேர்ந்ததுக்கு அப்புறமா இத ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் தனியா ஊற வச்சிருங்க ஐ மீன் ஸ்டோக் பண்ணி எடுத்து வச்சிருங்க வேற ஒரு கடாயில நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க போட்டுட்டு ரஃப்பா chop பண்ணிக்கோங்க ஏன்னா அரைக்க தான் போறோம் சோ அதனால ரஃப்பா chop பண்ண ஒரு பெரிய வெங்காயம் இத வந்து நம்ம கடாயில போட்டுறலாம் और निम्स नम्बर वदकना पड़ो वदक्रमा नम्बर अंजु पल अल्व के पू ना तोल उड़ी अंजे अंजु पल पूरे पूटे अरे निम्स वदकना पड़ोल अरे अड़े मुझे पड़ला ना रेडे रे तक इतमी नम्बर रफ्फा चॉप पड़ी तक रेड तक नम्बर ना वदको मदकोदे नम्बर बैंड आगे नम्बर मुंद्रि पर्प सेको और अंजल आंद्रि पर्प ना मुझ मुंद्रि अंजल आंद्रि ना और साफ्टान कंसिस्टेंसी वर वे ना वदको इतमी ओर साफ्टाना इतना साफ्ट आ ना आर वि नम्बर पेस्टा अरेक तनी ऊदाम पेस्टा अरेको फिर और कड़ा नम्बर रेपून अल्व के बटर पटक बटर ओर और ब्रिंजी इले रेंडे रेंडे पट्टा रेंडे 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 लेंदे मून अलवक्कु क्रांबु पोट्टुकोंगा मेरे एदुमे सेक्क वेंडाम इदिले इदु मट्टुम पोरुम इदिले ओरे ओरे स्पून अलवक्कु वेल्लै एल्लु போட்டுட்டு வதக்கிக்கோங்க வதக்கினதோட சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல விழுது நான் இதல தண்ணி தேக்காம அரைச்சிருக்கேன் சோ அந்த விழுது இதோட போட்டுட்டு இந்த மிக்ஸி அலம்பிட்டு கொஞ்சமா தண்ணி இருந்தா போறோம் சோ அதை இத ஊத்திட்டு அந்த தண்ணி இதல ஊத்திட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு அந்த கொதி லேசான கொதி வந்தா போறோம் கொதி வரும்போது நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 5 ல இருந்து 8 நிமிஷம் சிம்ல வெச்சு நீங்க கொதிக்க விடுங்க ஏன்னா இது தெளிக்கும் மேல சோ அதனால ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் சிம்ல வெச்சு பண்ணுங்க पड़े ओपन पड़े एट निम्स ओपन पड़ी पाता ना ग्रेवी उ ना तिकान कंसिस्टेंसी उम्मीदों कंसिस्टेंसी वर्दमा नम्बर ऊरे वो वोलिया सोया चंक मील मेकर नम्बर तयिर उप कारपड़ी मिक्स पड़ी वजिया नम्बर मिक्स पड़ी मिक्स पड़े तयिर को पात्र अलंबी को रोम कुछ अंडी ऊती अलंबिटकूट ऊतिकला இந்த பாருங்க நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலம்பிர்க்கேன் அலம்பிட்டு அதை இதல ஊத்திடுங்க ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா mix பண்ணிடுங்க இது வந்து ரொம்ப நேரம் ஆகணும் இல்ல ஏனா சோயா சங் ஆல்ரெடி குக் ஆனது தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி ஆல்ரெடி குக் பண்ணி தான் அரைச்சு எடுத்துறோம் சோ அதனால ரொம்ப நேரம் குக்க ஆக வேண்டாம் இதல இப்ப மசாலா ஸ்டார்ட் பண்ணலாம் இதல வந்து நான் என்னன்னா கியூமின் பவுடர் அதாவது ஜீரக பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு ஏனா ஆல்ரெடி நம்ம ரெண்டுக்குமே உப்பு சேர்த்திருக்கோம் சோ உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க
அதுக்கப்புறமா காரப்பொடி 1/2 டேபிள்ஸ்பூன். காரப்பொடி ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த மசாலா கலவை, நான் மஞ்சள் பொடி ஏன் 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன்னா இதோட கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு, மஞ்சள் பொடியோட ஃப்ளேவர். ஸோ அதனால தான் மிக்ஸ் பண்ணிக்க. இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க. அதோட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும்தான், ஸோ அதனால் ஒரே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். கரம் மசாலா போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா அதோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு முதல் பால், அதாவது ஃப்ரெஷ்ஷாக கோகனட் மில்க்கு. இது வந்து நான் முதல் பால் மட்டும்தான், தண்ணி சேர்க்காமல் வெறும் கோகனட் மில்க் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ அது ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்கி விட்டீங்க அப்படின்னா தெரிகிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் போகிறோம். இதில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து அந்த தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு நீங்கள் சாப்பிடும் போதே அந்த தேங்காய் எண்ணெயோட மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில். ஸோ பிடிக்காதவங்க கூட, அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கூட இது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட எம்மி அண்ட் டேஸ்டி சோயா சங்க் கிரேவி, அதாவது மீல் மேக்கர் கறி, ரொம்ப ஈஸியாக நொடியாக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இது சப்பாத்தி கூட, பூரி கூட, வெரைட்டி ரைஸ் கூட கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.